என்ன ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்றவங்க பைன் கேரக்டர் தான். ஆளை விட்டுருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றவங்க, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் கில்ட் இருக்கிறவங்க, செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஃப்ளவர் கில்ட், உண்மையா வந்து தப்பு செஞ்சுட்டு கில்ட் ஆனா பரவாயில்ல, குற்ற உணர்வு அதான். ஆமா, ரெட்ஜஸ்னட் வந்து எக்ஸ்ட்ராவர்ட், பைன் வந்து இன்ட்ராவர்ட். தப்பு பண்ணிவிட்டே ரெட்ஜஸ்னட்னா மற்றவளை பற்றி வெளிப்புறமாக சிந்தித்தல், பைன் வந்து உட்புறமாக சிந்தித்தல், மற்றவளை பற்றி சிந்தித்தல், தன்னை பற்றிய சிந்தித்தல். இது அந்த வில்லோ, பைன், ஹாலி இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், அதை உடைக்கிறது கஷ்டம். அதனால லாங் டேர்முக்கு அதுக்கு அதற்கான தேவை இருக்கு அவங்கள மாற்றுறது. தப்பு பண்ணிட்டேன்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பைன் கொடுத்தா சரியாயிடும். அசுத்தம் என்பது குற்ற உணர்வு சம்பந்தப்பட்டது. இது டைம் ரிலேட்டட் ஃப்ளார். இது கன்ஃபியூஸ்ட் எமோஷன்ஸ் இருக்கிறது, அந்த குழப்பத்திலையும் தெளிவு ஏற்படுத்துறதுக்கு பைன் கொடுத்தா அந்த தெளிவு கிடைக்கும். செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் உள்ளவங்க இவங்க, நூத்துக்கு நூறு எடுக்க மாணவர்களுக்கு பயன் கொடுக்கணும். பையனும் ராக்ரோஸும் சேர்த்து கொடுக்கணும்னா சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறவங்க, எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகுறவங்க நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. அதாவது எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, ஒரு பையன் கிட்ட வந்தா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி, என் ஃப்ரெண்டு பையன், ஏய் நான் காப்பாத்துறான், என் மானத்தை வாங்கிடும் போலதுன்னு அவன் டோட்டல் எவ்வளோதான் கேட்டா 100 மார்க். நான் பரவாயில்ல 100 வாங்கிக்கான் பரவாயில்லமா, இல்ல 5 சப்ஜெக்ட் சேர்த்து 100 மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா, ஏய் என்னடா எல்லா சப்ஜெக்ட் அவுட்டு. அவனுக்கு பையனும் ராக் வாட்டரும் கொடுத்தேன், 2 மாசம்தான் 261 எடுத்து பாஸ் பண்ணிட்டான். அதாவது எந்த இடத்துலயும் உங்களை தாழ்த்தாது பையன், உங்களை வந்து உயர்த்தி பிடிக்கும், உங்களை கௌரவப்படுத்தும், உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியது பையன். அதை நான் ரிப்பீட்டடா பார்த்துட்டேன். எப்படின்னா பையன் ராக் வாட்டர் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து ராக் வாட்டர் கட் பண்ணோம், உங்களை யாருன்னா உங்களை வந்து ஈழ்க்கலாம், உங்களை வந்து தள்ளி விடலாம், உங்களை வந்து அவமானப்படுத்தலாம்னா அந்த இடத்துல அது நடக்காது. பையன் ராக் வாட்டர் ரிப்பீட்டடா குறைஞ்சபட்சம் ஒரு 50 தடவை மேல செக் பண்றோம். நீங்க நம்மளை வந்து நம்மளை நோக்கி பிரச்சனை வருது பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க வருவாங்க பைண்ட் ராக்கெட் போட்டு அவங்க பாட்டு நம்ம கிட்ட சாதாரண பேசிட்டு போயிடும். உங்களை நீங்களே புனிதமாக்கிக்கணும்னா பையனும் கிராப் ஆப்பிள் சாப்பிடும். சூப்பர் சூப்பர் வார்த்தை. உங்களை நீங்களே ரட்சித்து கொல்ல, புனிதமாக்கி கொள்ள, உங்களை நீங்களே வழிபட கிராப் ஆப்பிளும் பைன். அதுதான் எங்களோட இந்த தளத்தினோட நோக்கம் என்னன்னா, உங்களை நீங்கள் வழிபடுங்கள், உங்களை நீங்கள் தரிசியுங்கள், உங்களை நீங்கள் பாருங்கள், உங்களோடு நீங்கள் இருங்கள், நீங்கள் உங்களுக்கு போதுமானவர், உங்களுக்கு யாரும் தேவை. அப்புறம் பூஜை புனஸ்காரம் அப்படின்ற அந்த இதெல்லாம் அதிகமான குறிக்கோள், அதாவது அதிகமா இருக்கிறவங்களுக்கு வில்லோவும் கிராப் ஆப்பிளும் கொடுத்தா தேவையானது மட்டும் செய்வாங்க, தேவையில்லாதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்புறம் காஃப் அதிகமா இருக்கும்போது பையனும் ஒரு ஆஸ்பன் போட்டா அது காஃப் நின்று போயிடும். பையன் வந்து கோ டிபெண்டன்ஸ் ஃபிளார்னு சொல்றாங்க. த மோர் ஐ ரீட் The more I understand. அப்படின்றது ஒரு ஒரு ஒருத்தர் கோட் பண்ணியிருக்காரு. இது இதை பற்றி நிறைய படிக்க படிக்க நிறைய வரும் அப்படின்றது மீன் பண்ணியிருக்காரு. பைன் வில் நாட் எக்ஸ்பெக்ட் அவார்ட் அண்ட் ரிவார்ட் அப்படின்றது டாக்டர் பாக்கோட சொல் சென்டென்ஸ். அது அவரோட கமெண்ட், யூஸ் த வேர்ட் சாரி ஆஃபன், பைன் இஸ் தி டீகம்போசிஷன் ஆஃப் சென்டாரி அப்படின்னு சொல்லி. அது என்ன சார் மீனிங் டீகம்போசிஷன் சென்டர்னா? அதாவது மனதால இவங்க வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏத்துக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாருடைய பாவத்தையும் ஏத்துக்கிறாங்க, அவங்க உடலால எல்லா வேலையும் செய்யறாங்க. ஓ ஓகே ஓகே. அப்புறம் தன்னைத்தானே எல்லாரும் விட்ட வேலையும் செய்வ, யார் எல்லா 10 பேர் விட்ட வேலையும் செய்யறது சென்டாரி, 10 பேர் செய்த பாவத்தையும் ஏற்றுக்கொள்வது பைன். ஓ வேலை செய்யற பாவம். ஓகே. தன்னைத்தானே நேசித்தல், மன்னித்தல் இதெல்லாம் இவங்க கிட்ட உண்டு. அடுத்து ரட்சிப்பு என்னால் என்றால் என்ன என்று புரிய வைக்கக்கூடியவங்க அந்த பைன் கேரக்டர் தான். ஹைலி ரிலீஜியஸா இருப்பாங்க இவங்க, ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், அடிப்படைவாதிகளா இருப்பாங்க, ரொம்ப அடிப்படைவாதி. நம்ம பையன் சாப்பிட்டு ஏதாவது பொருள் வாங்க போனோம்னா தரமான பொருள் கிடைக்கும் நமக்கு, பொருளை வாங்கலாம். ஆமா. அப்புறம் இன்பம் சுகம்ன்றதெல்லாம் அதிகபட்சமா அனுபவிக்கிற குணம் இருக்கிறவங்க,
அப்புறம் ஏமாந்துருவாங்க சுலபமா, அந்த இது உண்டு அவங்களுக்கு. ஸோ ஏமாறுறவங்க ஏமாறாம இருக்கிறதுக்கு பயன் சாப்பிட்டு சாப்பிட்டு போனாங்கன்னா ஏமாற மாட்டாங்க. பொருட்கள் வாங்கும் போது ஏமாறாம இருக்க, ஒண்ணு பார்க்கும் போது ஏமாறாம இருக்க, மாப்பிள்ள பார்க்கும் போது ஏமாறாம இருக்க, இதெல்லாம் வந்து பயன். ஓகே. அப்புறம் ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க. ஆமா, அது ஒண்ணு. எமோஷனல் பேரலிசிஸ் இருக்குன்னா பயன் சாப்பிட்டோம்னா சரியாகும். தப்பு தப்புன்னு அடிக்கடி யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்க பயன் கேரக்டர், அவங்களுக்கு நம்ம பயன் கொடுத்தோம்னா அதை மாத்திக்குவாங்க. பிஸ்னட் பட்டும் பயனை சேர்த்து கொடுக்கும் போது நல்ல நல்ல வாழ்வும் வாழ்வை புரிந்து கொள்ளும் மனப்பான்மையும் அவங்களுக்கு ஏற்படும். செஸ்னட் பட் அண்ட் பைன். தென் ப்ராஸ்டேட் கிளாண்ட்லயோ இல்லை இது ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல ப்ராப்ளம்ஸ் வருதுனாவோ இல்லை யூரின் பிளாடர்ல ப்ராப்ளம் வருதுனாவோ அவங்க பைன் பீப்புள். இவங்களுக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் வருது சார், நீங்க ரீசன் சொல்லுவீங்களா? மூலாதாரத்துல தான் போய் பாவம் பதியுது.